ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லர் சீரீஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒயில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனோட சீரீஸ் எக்ஸ்பான்ஷனை தான் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த டெய்லர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. அண்ட் இந்த சீரீஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த் எக்ஸ்ப்ரெஷன் போல் இருக்கும். பட் நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் டெய்லர் சீரீஸ் ஃபார்முலா என்ன வரும்னா, லெஃப்ட் சைடில் f(x, y) தட் இஸ் கொடுத்துருக்குற அந்த ஃபங்க்ஷன் அதை எழுதிப்போம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் f(a, b) இருக்கும். தென் ப்ளஸ் 1/1 இன்ட்டு x - a இன்ட்டு f(x, a, b) ப்ளஸ் y - b இன்ட்டு f(y, a, b) ப்ளஸ் அடுத்த டேர்மில் என்ன செய்வோன்னா 1/2 போட்டுட்டு இங்கே இருக்குது இல்லையாம்மா இந்த டேர்மை ஃபஸ்ட்டாக இருக்கிறத a அண்டு செகண்டாக இருக்கக்கூடிய இதை b அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு இதோட ஸ்கொயர் போல தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுட்டா போதும். ஸோ a + b² ஃபார்முலா என்ன வரும், a² + 2ab + b². இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குது, தட் இஸ் 2 times x. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் f(xx) வரும். இந்த மிடில் உள்ள டேர்மில் ஒரு டைம் எக்ஸ் ஒரு டைம் ஒய் இருக்குது. ஸோ இங்கே f(x)ல் எக்ஸும் ஒய்யும் இருக்கும். அண்ட் இந்த லாஸ்ட் டேர்மில் ஒய்க்கு தான் பவர் 2 இருக்குது, தட் இஸ் ஒய் தான் 2 times. ஸோ இங்கே f(x)ல் 2 times y வரும். அடுத்த டைம் இப்படி எழுதுவோம்னா 1/3 போட்டுட்டு இங்கே இருக்குது இல்லையா அந்த a அண்ட் b அதுக்கு க்யூப் எடுப்போம். அண்ட் a + b² அதோட ஃபார்முலா a³ + 3a²b + 3ab² + bq. ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் வந்துட்டு 3 times இருக்குது, x பவர் 3 இருக்குது. ஸோ f(x)ல் 3 times x எழுதிடணும். அடுத்த டேர்மில் எக்ஸுக்கு பவர் 2ம் ஒய்க்கு 1 தான் இருக்குது பவர். ஸோ f(x)ல் எக்ஸை 2 times ஒய்யை 1 time எழுதியிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டேர்மில் எக்ஸுக்கு பவர் 1ம் ஒய்க்கு பவர் 2 இருக்குது. ஸோ இங்கே f(x)ல் எக்ஸை 1 time எழுதணும், ஒய்யை 2 times எழுதணும். அண்ட் லாஸ்ட் டேர்மில் ஒய்க்கு தான் பவர் 3 இருக்குது. ஸோ இந்த f(x)ல் ஒய்யை வந்து 3 times எழுதணும். ஸோ இப்படி நம்ம மைண்டில் வச்சுட்டோம்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த x - a h அண்ட் y - b k அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டும் இந்த ஃபார்முலாவை எழுதுவாங்க. பட் நம்ம இதை டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு ப்ராப்ளம் செய்தாலும் கரெக்ட் தான். அண்ட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ்பேண்ட் e(x log(1 + y) இன் powers of x and y அப் டு தி டேர்ம்ஸ் ஆஃப் 3rd degree. ஸோ யூஸ்வலாக இந்த டெய்லர் சீரீஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷன், தட் இஸ் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனை கேட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாவில் a அண்ட் b அப்படி 2 கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, இந்த 2 வேல்யூவையும் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு a அண்ட் bக்கு பதிலாக அந்தந்த வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் இந்த டெய்லர் சீரீஸ்க்கு ஃபார்முலா x - a அண்ட் y - b அதோட பவர்ஸில் தான் நமக்கு இருக்கும். பட் இங்கே நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை powers of x and y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் powers of x - 0 அண்ட் y - 0 அதுதான் மீனிங். ஸோ இங்கே நமக்கு அந்த பாயிண்ட் ஏயோட வேல்யூவும் 0 தான், பியோட வேல்யூவும் 0 தான். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 0,0 இந்த பாயிண்டில் இந்த கொடுத்துருக்குற இந்த ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்னென்ன டிஃபரன்ஷியல் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், f(x) இருக்குது, f(y), அண்ட் அதே போல் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ 3rd derivatives இருக்குது. இங்கே நமக்கு கொஸ்டினில் ஃபைண்ட் அப் டு தி 3rd degree டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3rd derivative இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போட்டுட்டா போதும். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா டெரிவேட்டிவ்ஸையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்ததாட்டு அட் தி பாயிண்ட் 0,0 இந்த பாயிண்டில் இந்த டெரிவேட்டிவோட வேல்யூஸ் எல்லாம் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு இந்த டெய்லர் சீரீஸில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் f(x, y) இதோட வேல்யூ தான் e(x log(1 + y) அப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ப்ராப்ளத்தில் 3 டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். d/dx of e(x) இதோட ஃபார்முலா e(x) தான். And differential value of log x use ஆகும். log xக்கு differential value 1/x. Then into இந்த xக்கு differential value இங்கே எழுதுவோம். And அதோட differential value with respect to x னா 1 தான். So simply 1/x கிடைக்கும். Next எந்த formula use ஆகும்னா d/dx of 1/x power n and இதோட formula minus n divided by x power n plus 1. அந்த series expansion க்கு f of 0,0 தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக சீரோவும் ஒய்க்கு பதிலாக சீரோவும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு e பவர் 0 இன்ட்டு லாக் 1 அப்படி கிடைக்கும். அண்ட் e பவர் 0க்கு வேல்யூ 1 அண்ட் லாக் 1க்கு வேல்யூ 0. ஸோ 1 இன்ட்டு 0னா 0ன்னு கிடைக்கும். அடுத்தது நமக்கு இது ரெண்டு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் ஆஃப் x, y இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிகாஸ் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும், ரிமைனிங் இருக்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லாக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ லாக் ஆஃப் 1 + y இன்டு இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதிடலாம். இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இ பவர் எக்ஸ் தான். இதிலிருந்து f சஃபிக்ஸ் x ஆஃப் 0,0 அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு லாக் 1 இன்ட்டு இ பவர் 0ன்னு கிடைக்கும். அண்ட் லாக் 1க்கு வேல்யூ 0, இ பவர் 0க்கு 1, அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ப்ரீவியஸ் இக்குவேஷனில் உள்ள இந்த வேல்யூவை அகெயின் எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகெயின் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லாக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையாம்மா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் இந்த வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை எழுதினா போதும். ஸோ லாக் 1 + y இன்ட்டு இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இ பவர் எக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதில் இருந்து எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் 0,0 அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, ஒய்க்கும் 0 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு லாக் 1 இன்ட்டு இ பவர் 0ன்னு கிடைக்கும். பட் லாக் 1க்கு வேல்யூ 0, இ பவர் 0க்கு வேல்யூ 1, ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அடுத்தது நமக்கு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் 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 இதோட வேல்யூவும் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ப்ரீவியஸ் இக்குவேஷனில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை அகெயின் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள், ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லாக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த லாக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் லாக் ஆஃப் 1 + y இன்டு இ பவர் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இ பவர் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் இதில் இருந்து எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் 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 ஆஃப் 0,0 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, ஒய்க்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நமக்கு லாக் 1 இன்ட்டு இ பவர் 0 வரும். பட் லாக் 1க்கு வேல்யூ 0. ஸோ இதுக்கு ஆன்சர் 0 தான். அடுத்ததாக நம்ம எஃப் சஃபிக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். எஃப் சஃபிக்ஸ் ஒய் அப்படின்னாக்க எஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப்வோட வேல்யூ இங்கே இருக்குது. இதை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒய் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட், பட் லாக் ஃபங்க்ஷன் வேரியபிள். ஸோ இப்படி கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் லாக் ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை எழுதிட்டா போகுது. அண்ட் லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1/x. ஸோ இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 + y இருக்குது. ஸோ லாக் ஆஃப் 1 + yக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1 / 1 + yன்னு கிடைக்கும். தட் இஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 / 1 + y இன்ட்டு தென் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை இங்கே எழுதுவோம். பட் ஒய்க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா 1 தான். அண்ட் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0, பிகாஸ் இந்த கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது. இதில் இருந்து நம்ம எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் 0,0 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இ பவர் 0 / 1 + 0 தட் இஸ் 1ன்னு கிடைக்கும். அண்ட் இ பவர் 0க்கு வேல்யூ 1. ஸோ 1 / 1ன்னா 1 தான். நெக்ஸ்ட் நம்ம எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஒய் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் இதை அகெயின் ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகெயின் ஒய் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் தென் இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் வேரியபிள் இருக்குது. பட் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா 1 / x⁴ n அந்த ஃபார்முலா இருக்குது. அண்ட் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் 1 / x⁴n இதோட ஃபார்முலா -n / x⁴n + 1 தென் இன்டு இந்த எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதுவோம். அண்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1 தான். ஸோ சிம்பிளி -n / x⁴n + 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 + y இருக்குது, என்னுக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ இதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ நமக்கு -1 / 1 + y⁴ 1 that is 2 அப்படின்னு கிடைக்கும். தென் இன்டு இந்த ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இங்கே எழுதுவோம். இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட், செகண்ட் டேர்ம் வேரியபிள். ஃபஸ்ட்டு டேர்ம் constant தனியா இருக்குது. ஸோ அதுக்கு differential value 0 and second termல y power 1 இருக்குது, அதுக்கு differential value 1 கிடைக்கும். Then இதில் இருந்து நம்ம f suffix yy of 0,0 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒய் இருக்கிற இடத்துலையும் 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் e பவர் 0 டிவைடட் பை 1 + 0 தி ஹோல் ஸ்கொயர் வரும். தட் இஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். ஸோ ஆன்சர் நமக்கு மைனஸ் e பவர் 0/1 வரும். e பவர் 0க்கு வேல்யூ 1. நெக்ஸ்ட் நம்ம எஃப் சஃபிக்ஸ் YYY ஆஃப் X, Y இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை அகெயின் ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகெயின் ஒய் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய e பவர் எக்ஸ் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு மைனஸும் இருக்குது, அதை இங்கே எழுதிடலாம். தென் இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் எப்படி இருக்குதுன்னா 1 / X பவர் n அந்த ஃபார்மில் இருக்குது. என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஷியல் ஃபார்முலா -2 / (1 + y) / 2 + 1 வரும். தட் இஸ் 3. தென் இன்டூ இந்த ஃபேக்டருக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வரும், அதுக்கு வேல்யூ 1 தான். தென் இந்த ஸ்டெப்பில் இருந்து எஃப் சஃபிக்ஸ் YYY ஆஃப் 0,0 இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ +2 × e பவர் 0 டிவைடட் பை 1 + 0 தி ஹோல் கியூ. தட் இஸ் 1 கியூ. 1 கியூப்னா 1 தான். தட் இஸ் = 2 கிடைக்கும், பிகாஸ் e பவர் 0க்கு வேல்யூ 1. நெக்ஸ்ட் நமக்கு எதோட வேல்யூஸ் எல்லாம் வேணும்னா எஃப் சஃபிக்ஸ் XYக்கு வேல்யூ வேணும். அண்ட் இந்த எஃப் சஃபிக்ஸ் XY அப்படின்னா δ2f/δx δy. That is δ/δx of δf/δy. And δf/δy na f suffix y. And already f suffix y ka value inga kandupidichirukom illaya, inda value va inga kondu substitute pannittu again adha x poruthu partially differentiate pannanum. So which is equal to δ/δx of the δf/δx ka value inga namakku e⁻x × 1 / (1 + y). ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும், ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 1 / 1 + y கான்ஸ்டன்ட், e⁻x மட்டும் தான் வேரியபிள், அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ e⁻x தான். ஸோ நமக்கு இதோட வேல்யூ e⁻x × 1 / (1 + y) கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம எஃப் சஃபிக்ஸ் XY ஆஃப் 0,0 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம இதில் எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ e⁻0/1 + 0ன்னு வரும். அண்ட் e⁻0க்கு வேல்யூ 1. ஸோ 1/1னாலும் 1 தான். நெக்ஸ்ட் நம்ம எஃப் சஃபிக்ஸ் XY இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, அடுத்தது XY இருக்குது. ஸோ இதை δ/δx ஆஃப் f சஃபிக்ஸ் XY அப்படி எழுதிக்கலாம். அண்ட் f சஃபிக்ஸ் XYக்கு வேல்யூ தான் இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இங்கே கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் δ/δx ஆஃப் e⁻x × 1 / (1 + y). That is, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும். இந்த 1 / 1 + y கான்ஸ்டன்ட் அண்ட் e⁻xக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ e⁻x தான். ஸோ நமக்கு சேம் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருந்து நம்ம f சஃபிக்ஸ் XY ஆஃப் 0,0 இதோட வேல்யூ எழுதிடலாம். அதுக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் e⁻0/1 வரும். தட் இஸ் 1 கிடைக்கும், பிகாஸ் e⁻0 வேல்யூ 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா f சஃபிக்ஸ் XYY. அண்ட் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ δ/δx ஆஃப் அடுத்ததாக 2 டைம்ஸ் ஒய் இருக்குது. இதை நம்ம f சஃபிக்ஸ் YY அப்படி எழுதிடலாம். தட் இஸ் δ/δx ஆஃப் நம்ம ஆல்ரெடி f சஃபிக்ஸ் YY கண்டுபிடிச்சிருக்கிறோம், இங்கே இருக்குது. இந்த வேல்யூவை அங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா போதும். தட் இஸ் e⁻(-1 / (1 + y) / (2). இப்போ இதோட டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்தது எழுத போகிறோம் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேரியபிளாக வச்சுக்கணும், ரிமைனிங் இருக்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். தட் இஸ் -1 / (1 + y) / (2). தென் இன்டூ e⁻xக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ e⁻x தான். தென் இதில் இருந்து நம்ம f சஃபிக்ஸ் XYY ஆஃப் 0,0 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்க இதில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் -1 கிடைக்கும், பிகாஸ் இங்கே e⁻0க்கு வேல்யூ 1, டினாமினேட்டரில் 1 + 0 தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுனா -1 வரும். இப்போ எல்லா டிஃபரன்ஷியல் வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். That is, in the formula நம்ம இப்போ A and B க்கு பதிலா 0 0 substitute பண்ணுனா இப்படி reduce ஆயிரும். அடுத்ததா நம்ம இந்த f of 0 0 f of x x of 0 0 that is இதுல இருக்கக்கூடிய எல்லா டிஃபரன்ஷியல் வேல்யூவையும் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையாமா, அதெல்லாம் கொண்டு இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு இங்கே உள்ளாடி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்மில் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு 1/1 இன்ட்டு ஒய் அப்படி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரில் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும், செகண்ட் டேர்ம் 2xy இன்ட்டு 1 வரும், அடுத்த டேர்ம் -y² கிடைக்கும். தட் இஸ் 1/2 இன்ட்டு இந்த ஃபேக்டர் வரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்துட்டு 1/3 இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 3x²y, இந்த டேர்ம் -3xy² அண்ட் இங்கே நமக்கு 2y³ அப்படி கிடைக்கும். தட் இஸ் இந்த டேர்ம் இருக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. லெஃப்ட் சைடில் ஃபார்முலாவில் f(x, y) இருக்குது. பட் அது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது.